ஐயோ எல்லாருக்கும் காலையில எழுந்திரிக்கிறது பெரியவன்னா எனக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே அதுக்குள்ள முடியலை அதுக்கடுத்து பிள்ளைங்க வேறு வந்துடுவோம் காப்பு திணி போட்டு கொடுக்கணுமே சரி பாலை வாங்கிட்டு வருவோம் ஐயோ அந்த அம்மாட்ட வேறு சாயங்காலம் போனால் தான் பால் இருக்கும் பால் தீந்துடுச்சா என்னன்னு கூட தெரியல சரி போய் பாப்ப சீக்கிரம் என்னை கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன் அதான் செம்ம டயரை நல்லா தூங்கிட்டேன் பால் கிண்ண தேங்காய் வச்சேன் இந்த தான் மாட்டியிருக்கு ஸ்கூல் விட்டு இந்நேரம் வந்திருக்கணுமே இன்னும் ஒரு ரெண்டு பேர்த்தையும் காணும் சரி நம்ம போயிட்டு வருவோம் கடவுளே கடவுளே நீ எப்படியாவது காப்பாத்திரி கடவுளே ஒரு சின்ன தப்பு ஸ்கூட்டி எடுத்துட்டு போனது ஒரு குத்தமா அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக எனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அம்மா அம்மா இன்னும் போல இல்லாத மாதிரி தான் இருக்கு பேசாமல் பேக்கை வச்சுட்டு அக்கடான படுத்துருவோம் கண்ணா தூங்கல வரல தூக்க வரலேன்னாலும் தூங்குற மாதிரியாவது ஆக்சனை போட்டு தூங்கிடுறா இல்லைன்னா இன்றைக்கி வச்சு செஞ்சுருவாங்க சுச்சோ அம்மாவை சமாளித்தாலும் சமாளிச்சிடலாம் அந்த மீனை வந்து நல்லா போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா போர்வியை பொத்திட்டு கொரட்டை விட்டேனாலும் தூங்கிடு ஐயோ இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியல இப்போ ஓவர் பயமாலாம் இருக்குது இந்த மீனை வேற பின்னாடியே வந்தாலே

மண்டையில் வேற அடிபட்ருக்காதனாலும் அப்புறமா பேசிக்கலாம் ஏ மீனா என்னடா அந்த பொறுமையாக சொல்ல தையை தக்காண்டு குதிச்சிக்கிட்டே இருக்காளா உன்னை கத்திக்கிட்டே இருக்காளேன் பிள்ளையை குறை சொல்லிட்டு ஆகோ அம்மா தூங்கிட்டாங்கன்னு நினச்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேசாமல் அப்படியே நல்லா பூத்துவிட்டு தூங்கிடுவோம் மூஞ்சி பார்த்தா தான் சிரிப்பு தான் வரும் முடியா ஐயா அடிக்க அங்கிட்டு வரேன் அங்குட்டு வரேன் அடிக்கண்ணே ஏன் மீனை நான் வாங்கிட்டு வர கேட்டுருக்கேன் வா இல்லைன்னா வச்சிருக்க ஏதோ சொல்லேன்

ஆமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்ல அப்படியே பிள்ளை தூங்குறாங்க அம்மா கையில் என்னது பொட்டலாம் இருக்குது இதுவா அம்மா பொரோட்டா பிள்ளை ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தது இல்ல அதான் இது பரோட்டாவா அண்ணடே கண்ணாவால இன்னைக்கு சாப்பிட முடியாதே ஏன் சாப்பிட முடியாது அவன் தான் ஒரு பொரோட்டா கண்ணா நாலு பொரோட்டா நல்லா சாப்பிடுவானே டேய் கண்ணா எந்திரா சாப்பிடு அப்ப பொரோட்டா வாங்கிட்டு வந்து பாரு ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பொரோட்டா வாங்கிட்டு வருவாங்களா டேய் எந்திரா கண்ணா டேய் இங்க பாரு ஏய் என்னது தேவி இது கட்டு போட்டுருக்கான் தலையில கண்ணா

ஏங்க நானே கீழே வந்துட்டா சொல்றேன் நீங்களும் உங்க பொண்ணு செஞ்சுட்டு அவன் சீன் போடுவோம் சீன் போடுவோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பயம் கிடையாது சரியா ஏதோ வலிச்சிருக்கு ஏதோ லைட்டா தான் அடி இருந்தாலும் வலிக்கும்ல ஏ மீனா என்ன பாத்துக்கிட்டே இருக்க ஆகா அம்மா நல்லா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா போராட்டம் தான் தரமாட்டாங்க போலியே இப்போ என்ன பண்றது என்ன பண்றது கண்ணா யோசி யோசி உடம்பு சரி இல்லைன்னா பொரோட்டா தரமாட்டாங்க அம்மா எப்பயும் எதுக்குன்னு தான் தெரியல சாப்பிட்டா என்னவா சாப்பாடோட அது நல்லா தானே இருக்கும் இப்போ என்ன பண்ணா கண்ணா யோசி யோசி ஆ அம்மா ரொம்ப பசிக்குதுமா ஏதாவது வீட்டில் சாப்பாடு செஞ்சுருக்கீங்களாம்மா அச்சச்சோ பிள்ளைக்கு அடி வேற பட்டிருக்குதே பசிக்குதா எதுவுமே பண்ணலையே கண்ணா இனிமேல் தான் செய்யணும் உங்கள் அப்பா சாயங்காலம் பொரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு நைட்டுக்கு தானே சாப்பாடு செய்யணும் அம்மா நைட்டுக்கு நீங்கள் டிஃபன் தானே பண்ணுவீங்க ம் எனக்கு ரொம்ப ஆனால் இப்போ பசிக்குதே ஏதாவது இருந்தால் செஞ்சு கொடுங்கம்மா ப்ளீஸ்மா ரொம்ப பசிக்குதுமா இப்படி திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது வீட்டில் ஒரு காய் இல்லை எல்லாத்தையும் கிச்சனை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கு அழுகுனதெல்லாம்

நீ பண்ணது எதுமே தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க இரு இரு பாதி அடுத்து எனக்கு பாதி ஆ முதல்ல சாப்பிட்டு முடிச்சதனால வச்சு எனக்கு பாதி வச்சு தான் வச்சிருக்கேன் இந்த சாப்பிடு மா சாப்பிட்டேமா போதுமா நான் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டுமா அம்மா கொஞ்ச நேரம் அப்பதான் தலைவலி போகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹாய் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு